காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். கொத்தனாரான இவர் முதல் மனைவியை பிரிந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பவானி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். அடிக்கடி வெளியூருக்கு கொத்தனார் வேலைக்கு மோகன்ராஜ் செல்வது வழக்கம் என்ற நிலையில் எதிர்வீட்டில் இருந்த மணிகண்டன் என்பவருடன் பவானிக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து பவானியை பல முறை மோகன்ராஜ் கண்டித்துள்ளார். எனினும் மணிகண்டனுடனான தொடர்பை பவானி துண்டிக்க மறுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு மோகன்ராஜ் காணாமல் போனார். கொத்தனார் வேலைக்காக அடிக்கடி வெளியூர் சென்று தங்குவார் என்பதால் பெற்றோரும் தேடவில்லை. ஆனால் 1 வருடமாக வீட்டுக்கு வராததால் பெற்றோர் காஞ்சிபுரம் போலீசில் புகார் அளித்தனர். போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து மணிகண்டன், அவரின் நண்பர் ராஜேஷ் ஆகியோர் சரணடைந்தனர். விசாரணையில் மோகன்ராஜை மணிகண்டன், ராஜேஷ், பவானியின் தங்கை கணவர் தயாளன் ஆகியோர் வையாவூர் பகுதியில் கொன்று தீயிட்டு கொளுத்தியது தெரிய வந்தது. தொடர்ந்து பவானி உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். பவானி அடிக்கடி கணவர்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.